வணக்கம் நேர்களே, வெல்கம் டு திரை தமிழ். இன்றைக்கான தமிழ் சினிமா நியூஸ் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி லோகேஷ் கனகராஜோட பர்த்டே. அவரோட பர்த்டே வந்து காஷ்மீரில் படக்குழுவோட கொண்டாடியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சந்தேஜ், த்ரிஷா, விஜய் எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃபோட்டோ, விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோவை போட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அது எஸ்பெஷலி வந்து விஜய்க்கு ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நம்மளும் ஒரு ஹாப்பி பர்த்டே வந்து லோகேஷ் கனகராஜுக்கு சொல்லிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 234H, அந்த படம் தான். இந்த படத்தோட அறிவிப்பு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2024 ஆண்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் பற்றி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்தோட சாங் ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனோன்னா வாடிவாசலோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல தான் விடுதலையோட செகண்ட் பார்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ரிலீஸ் பண்ண உடனே ஆகஸ்ட் மாதமே வந்து வாடிவாசலோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து, அதாவது 2024 ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அமீரை வந்து இதில் வந்து புதுசாக ஆன்போர்ட் பண்ணியிருக்காராம், சூர்யாவுக்கு ஈக்குவலான கேரக்டரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தோட அப்டேட் நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் வந்து லைலா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் ஒரு பிரபல ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் தான் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சிம்ரனும் லைலாவும் பிதாமகனுக்கு அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து இயக்குறது அறிவழகன், இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறது ஆதி. ஈரம் படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனாக பண்ணியிருந்தாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவீரனோட அப்டேட் தான். மாவீரனோட ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. இதில் சில பிரச்சனைகள் நடந்தாலும் ஷூட்டிங் வந்து 21ஆம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதத்தோட முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை பண்ணிட்டு பக்ரீத் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடியில் உருவாயிருக்கு. இந்த படத்தோட சேட்டலைட், ஓடிடி இதெல்லாமே சேர்ந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஓவர்சீஸ்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி. இந்த படத்தோட டீசர் வந்து 16ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நாகசைத்தன்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுவும் போலீஸாக நடிச்சிருக்காரு. போலீஸாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு லாக்அப்குள்ளே மூடி வச்சிருக்கிற மாதிரியும் அதை திறந்துட்டு வெளில வர மாதிரியும் அந்த ஒரு டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தசரா ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் வந்து இருக்குது. நாணி வந்து இதில் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அப்டேட் கொடுத்தோம், ருத்ரனோட சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அந்த பாடல் வந்து லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரத்குமாரும் லாரன்ஸும் வந்து அப்படியே ரத்தத்தோட மூஞ்சி காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் 12 வருஷத்துக்கு அப்புறம் காஞ்சனா வந்ததுக்கு அப்புறம் இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இணைகிறாங்க. இந்த போஸ்டர் வந்து ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னனோட அப்டேட்டு. மாமன்னன் வந்து நம்ம உதயநிதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்களாம். 23 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்குமே உதயநிதி படத்தில் அதிக ஓடிடி ரைட்ஸ் போன படம் மாமன்னன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.